ஹே கைஸ் வெல்கம் டு லைஃப் வித் சேஃப். 2020 பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ரொம்ப கேவலமாக போயிட்டு இருக்கு. இன்னைக்கு என்ன புது பிரச்சனை வரும்ன்ற ஒரு மைண்ட் செட்ல தான் நம்ம எல்லாருமே சுத்திட்டு இருக்கோம். அதே மாதிரி எனக்கு இன்னைக்கு வந்த பிரச்சனை உங்க எல்லாருக்குமே இன்னைக்கு ஒரு பெரிய பிரச்சனையா இருக்குன்றது எனக்கு தெரியும். அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஈபி ப்ராப்ளம். ஸோ ஆக்சுவலி கைஸ் ஈபியோட பில்லிங்கை பத்தி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஏவியை பார்த்தேன். அந்த ஏவி வந்து நான் உங்க கூட ஷேர் பண்றேன். அது கண்டிப்பா உங்களுக்கும் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். ஸோ இப்போ நான் கிளம்பி ஈபி ஆஃபீஸ் போறேன். ஈபி ஆஃபீஸ்ல போயிட்டு என்ன நடக்க போகுதுன்றது உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இந்த வீடியோவை ஃபுல்லா பாருங்க. சி ரெண்டு மாசத்துக்கு ஒரு வாட்டி டிஎன்ஏபிலிருந்து ஆளுங்க வந்து நம்ம வீட்டுல ரீடிங் நோட் பண்ணிட்டு போவாங்க. இங்க ரெண்டு மாசம்ன்றது மாசத்தோட முதல்ல வந்து கனெக்ட் பண்ண மாட்டாங்க. அதாவது ஒன்னாம் தேதியில இருந்து 30 வரைக்கும் கணக்கு இல்ல. அவங்க ரீடிங் எடுத்த நாள்ல இருந்து 60 நாள் கணக்கு. எங்க வீட்டுல ரெண்டு மாசத்துக்கு ஒரு தடவை 22 தேதி வந்து ரீடிங் எடுத்துட்டு போவாங்க. எங்க வீட்டுல கடைசியா ஜனவரி 22 வந்து ரீடிங் எடுத்துட்டு போனாங்க. அது எதனோட ரீடிங்னு பாத்தீங்கன்னா நவம்பர் 22 இருந்து ஜனவரி 22 வரைக்கும் நாங்க யூஸ் பண்ண எலக்ட்ரிசிட்டியோட ரீடிங். அதுக்கான பில்ல நான் ஜனவரி மாசமே கட்டிட்டேன். 300 யூனிட் யூஸ் பண்ணிருந்தேன், அதுக்கு 530 பில் வந்துச்சு. அதுக்கப்புறம் மார்ச் 22 ரீடிங் எடுத்திருக்கணும். கொரோனா லாக்டவுன்னால அந்த ரீடிங் எடுக்கல. அதுக்காக கவர்மெண்ட் ஒரு ஆப்ஷன் கொடுத்தாங்க. கடைசியா நீங்க எவ்வளவு பில்லு கட்டிருக்கீங்களோ அதே அமௌண்ட மார்ச் மாசம் கட்டினா போதும் சொல்லியிருந்தாங்க. நான் கடைசியா பில் பே பண்ணது ஜனவரி மாசம், அதாவது 300 யூனிட் யூஸ் பண்ணி 550 பே பண்ணிருந்தேன். அதே அமௌண்ட மார்ச் மாசமும் ஆன்லைன்ல கட்டியாச்சு. இப்ப லாஸ்டா மே 22 வந்து ரீடிங் எடுத்துட்டு போயிருக்காங்க. அந்த பில்ல பார்த்ததும் ஒரு நிமிஷம் கையெழுத்துருச்சு. ஜனவரி மாசம் எனர்ஜி மீட்டர்ல நோட் பண்ண ரீடிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1150. மே மாசம் எடுத்த ரீடிங் எவ்வளோன்னு பாத்தீங்கன்னா 1840. இந்த 4 மாசத்துல நான் 690 யூனிட் யூஸ் பண்ணிருக்கேன். இந்த 690 யூனிட்டையும் ஒரே பில்லா போட்டு மொத்தம் 3034 ரூபாய் பில் போட்டிருக்காங்க. இதுல என்னங்க தப்பு இருக்கு? நீங்க யூஸ் பண்ணது தானே பில்லு போட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அங்கதான் ட்விஸ்ட் இருக்கு. அவங்க இத ஒரே பில்லா போட்டிருக்க கூடாது, ரெண்டு பில்லா போட்டிருக்கணும். 690 யூனிட்டையும் ஒரே பில்லா போட்டதுனாலதான் 3034 ரூபாய் பில் வந்திருக்கு. இது ரெண்டு பில்லா பிரிச்சு 345 யூனிட் ஒரு பில்லாவும் அடுத்த 345 யூனிட் ஒரு பில்லாவும் போட்டிருந்தா எனக்கு 1300 ரூபாய் தான் ஆயிருக்கும். ரெண்டுத்தையும் சேர்த்து ஒரே பில்லா போட்டதுனால 1734 ரூபாய் எனக்கு லாஸ். அதுவும் இல்லாம நான் மார்ச் மாசம் கட்டின 530 ரூபாய் பில்ல அவங்க கணக்குலயே எடுத்துக்கல. மொத்தத்துல 2264 ரூபாய் லாஸ். ஒரே பில்லா போட்டா எப்படி லாஸ் ஆகும்னு கேக்குறீங்களா? நீங்க எவ்வளவு யூனிட் யூஸ் பண்ணாலும் முதல்ல யூஸ் பண்ண 100 யூனிட் உங்களுக்கு ஃப்ரீ. ரெண்டு பில்லா போடும் போது ஒரு பில்ல ஒரு 100 யூனிட்டும் இன்னொரு பில்ல இன்னொரு 100 யூனிட்டும் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஒரே பில்ல போட்டீங்கன்னா ஒரே 100 யூனிட் தான் உங்களுக்கு ஃப்ரீயா வரும். ஸோ கைஸ் நான் இப்போ கூட பார்த்தேன் இபி ஆஃபீஸ் வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இபி பில்லை பே பண்ணணும். பே பண்ணிட்ட பிறகு தான் என்ன கம்ப்ளைண்ட் இருந்தாலும் அவங்க எடுத்துப்பாங்க. ஸோ இப்போ நான் பில்லு பே பண்ணிட்டு அடுத்தது என்ன ஃபார்மாலிட்டிஸ் நான் சொல்லுவேன். ஸோ கைஸ் இப்போ அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா வந்து பில்லை வந்து நான் பே பண்ணியாச்சு. ஸோ இப்போ பில்லை பே பண்ணப்போ அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பார்த்து இதுதான் பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு லெட்டர் கொடுங்க, இந்த மாதிரி மீட்டர்ல ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு லெட்டர் கொடுங்க. லெட்டர் கொடுத்தீங்கன்னா வந்து என்ன ப்ராப்ளம் இருக்கோ அவங்க அட்ரஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அசிஸ்டன்ட் இன்ஜினியர் வந்து ஒரு லெட்டர் எழுதியாச்சு. ஸோ இந்த லெட்டரில் பார்த்தீங்கன்னா பில்லு காப்பி அண்ட் ஈபி கார்டு இது ரெண்டுமே வந்து அட்டாச் பண்ணி இப்போ மேலே போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. ஸோ எப்படி என்ன ஸ்டெப் எடுக்கிறாங்கன்றது பார்ப்போம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லி கம்ப்ளைண்ட்டை கொடுத்தாச்சு. மற்ற விஷயம்லாம் நான் வீட்டுக்கு போய்ட்டு உங்கள்கிட்ட பேசுகிறேன். ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா இபி ஆஃபீஸில் போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. அசிஸ்டன்ட் இன்ஜினியரை பார்த்தேன், பார்த்து அவருக்கு அந்த லெட்டரை கொடுத்தேன். ஸோ அந்த லெட்டரில் பேசிக்கலி என்ன மென்ஷன் பண்ணியிருந்தோன்னா வந்து எங்களுக்கு கரண்ட் பில் வந்து கொஞ்சம் மாசமாகவே ரொம்ப அதிகமாக தான் வந்துட்டுருக்கு அப்படின்ட்டு. பட் ஆக்சுவலி அதுதான் உண்மை. லாக்டவுனுக்கு முன்னாடி கூட பார்த்தீங்கன்னா எங்கள் கரண்ட் பில் ரொம்ப அதிகமாக வரும். அண்ட் இப்போ லாக்டவுனில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நாங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி அதிகமாக யூஸ் பண்ணோம். பட் அந்த அளவுக்கு கூட யூஸ் பண்ணலை. 1860 யூனிட் 10700 சில்லற கட்டிட்டு வரேன். ஸோ அந்த அளவுக்கு கூட அதிகமாக ஆக்சுவலி நாங்கள் இபி யூஸ் பண்ணலை. ஸோ அதனால் ஃபைனலாக வந்து கம்ப்ளைண்ட் பண்ணோம் அப்படின்ற ஒரு முடிவெடுக்கும் போய் லெட்டர் கொடுத்துட்டு வந்தாச்சு. ஸோ அவங்க கண்டிப்பாக ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்கலி இப்போ என் ஃப்ளாட்டில் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலேயே அதிகமான கரண்ட் பில் என்னோட தான். என்னன்னு பார்த்தீங்கன்னா என் வாட்ச்மேனே சொல்லுவான், சார் காமன் மோட்டர் எல்லாமே சேர்த்து கூட அந்த அளவுக்கு அமௌண்ட் வரதில்லை,
ஆனா உங்க பிளாட்டுக்கு பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அமௌண்ட் வருது, ஏன் புரியல அப்படின்னு. ஆனா மத்தவங்க கிட்ட நான் செக் பண்ணும்போது மத்தவங்க யூனிட்ஸ் எல்லாம் கம்மியா தான் ஓடுது, ஆனா ஏன் யூனிட்ஸ் வந்து எக்கச்சக்கமா ஓடுது. சோ பேசிக்கலி இந்த ப்ராப்ளம் வந்து கண்டிப்பா சால்வ் ஆயிடும் நம்புறேன். சோ ஆக்சுவலி பிளாக்ல நீங்க நிறைய விஷயங்கள் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சேன், பட் இப்போ மூடு வந்து டோட்டலா ஆஃப் ஆயிடுச்சு, ஏன்னா பில் அமௌண்ட் இவ்வளவு அதிகமா வந்ததுனால. சோ எனிவேஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா அப்படின்னு சொல்றதோட வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, நீங்கள் சேனலுக்கு வந்து மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நான் போடுற இந்த மாதிரி யூஸ்ஃபுல் வீடியோஸ்னா உங்களுக்கு இமீடியட்டாக வந்து சேரணும்னா அந்த பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக ப்ரெஸ் பண்ணுங்க. நான் போடுற எல்லா வீடியோவும் உங்களுக்கு இமீடியட் அப்டேட்டாக வரும். ஸோ தேங்க்யூ ஸோ மச், லவ் யூ ஒன்.